ஹே வணக்கம் மக்களே, நான் உங்கள் விகேஸ் அண்ட் இது உங்களை அனைவத்தி விகேஸ் யூடியூப் சேனல். சத்தன மணி பற்றி பார்த்துன்னு இருக்கோம். அதில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, பேங்க் ரெடி பண்ணுற மாதிரி ஒரு ஆப் வந்து புள்ளியும் லான்ச் ஆயிருக்கு. ஸோ மறக்காமல் எடுத்து யூஸ் பண்ண பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா, பேடிஎம் யூசர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து பேங்க்கில் வந்து ஒரு அக்கௌண்ட் போட்டு வச்சுக்கோங்க நண்பா. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பேடிஎம் வந்து ஏன் பண்ணுற ஆப்ஸை விட வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் ரெடி பண்ணுற மாதிரி தான் அதிகமாக வந்து ஆப் வந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்ணி தாக்காங்க. ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் போடல அப்படின்னா மறக்காமல் வந்து போட்டு வச்சுக்கோங்க நண்பா. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20-30 ரூபா வந்து ஏர்ன் பண்ணுற மாதிரி வந்து நிறையா வந்து ஆப் வருது. ஸோ அதெல்லாம் நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். அதனால் மட்டும் இல்லாமல் ஸோ நீங்கள் வந்து பேடிஎம் யூஸஸாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கும் நான் வந்து ஆப் போடுறேன். நீங்கள் மறக்காமல் வந்து பேங்க் வந்து அக்கௌண்ட் போட்டு வச்சுக்கோங்க நண்பா. ஸோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா நண்பா, இப்போ சொல்கிற போகிற ஆப் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ மஸ்ட்டு எல்லாமே கட்டுரிச்சு இப்போ நான் பாருங்கள் நண்பா. நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து போட போகிற ரெண்டு வீடியோவிலையும் ஒரு ரெண்டு ஆப் சொல்ல போகிறேன். அந்த ஆப் வந்து முன்கூட்டி தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா மஸ்ட்டை வந்து டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பா. இப்போ சொல்ல போகிற ஆப் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆப் தான். ஸோ அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலுக்கு நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் போட்டிருக்கேன். ஸோ எடுத்து யூஸ் பண்ண பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஆப் லிங்க் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். வெப்சைட்டில் போனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஃபோன் நம்பர் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்களா கேப்ச்சா, இதில் இந்த நம்பர் வந்து இங்கே தூக்கி என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஓடிபி ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த ஒரு நம்பருக்கு வந்து ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அதை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு ரிப்பீட் பாஸ்வேர்டு கரெக்டாக கொடுத்துருக்கேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்னோட ரெஃபர் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்டர் ஆகிருக்கும். என்டர் ஆகலை அப்படின்னா ரெஃபர் கோட் எடுத்து மஸ்ட் யூஸ் பண்ண பாருங்கள். யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகே நண்பா, ரிஜிஸ்டர் கொடுத்தீங்க அப்படின்னா மெயின் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் பாருங்கள் உங்களுக்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்க்கான மெம்பர்ஷிப் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க. அதை நான் எப்படி யூஸ் பண்ணுறது சொல்லிடுறேன். ஸோ மஸ்ட்டு எல்லாம் எடுத்து யூஸ் பண்ண பாருங்கள். இப்போ பாருங்கள் ஆப்பில் என்ட்ரா எல்லாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மெம்பர்ஷிப் இருக்குன்னு சொல்லிடுறேன். டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 3 மெம்பர்ஷிப் இருக்குது மக்களே. ஸோ 3 மெம்பர்ஷிப்னு தெளிவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஓசியாக கொடுக்குற மெம்பர்ஷிப் பார்த்தீங்கன்னா 11 மெம்பர்ஷிப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அமௌண்ட்டு ரீசார்ஜ் பண்ணி எடுக்கிற மாதிரி 2 மெம்பர்ஷிப்பு, அது நம்மளுக்கு தேவை கிடையாது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக கொடுக்குறதுல வந்து அமௌண்ட் தராங்களா அதை முதல் பார்த்துருங்க. ஸோ அமௌண்ட் தந்தாங்க அப்படின்னா மஸ்ட் எல்லாமே இந்த மெம்பர்ஷிப்பில் எடுத்து யூஸ் பண்ண பாருங்கள் நண்பா. இப்போ பாருங்கள் 11 மெம்பர்ஷிப்பில் எப்படி நம்ம ஏர்ன் பண்ணணும் சொல்லிடுறேன். ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் பட்டன் கிளிக் பண்ணுறேன். இதான் உங்களோட மெயின் பேஜ் நண்பா. இப்போ பாருங்கள் இதில் பாருங்கள் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா இதில் பாருங்கள் மொத்தமாக 3 மெம்பர்ஷிப்புக்கான அந்த ஒர்க் ஸ்டேஷன் இருக்கும். இதில் பாருங்கள் நம்மளுக்கான ஒர்க் ஸ்டேஷன் இது தான். நான் 5 ரூபா, அதாவது பார்த்திங்க அப்படின்னா 5 ரூபா ஸ்பெஷல் ஏரனா போட்டிருப்பாங்க. அதான் நம்மளோட ஒர்க் ஸ்டேஷனு. லெவல் ஒன்லேயே பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ஒர்க் ஸ்டேஷன் இருக்குது. அதாவது வந்து 1000 ரூபா கொடுத்து நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து ஒரு நாளைக்கு வந்து ப்ராஃபிட் வந்து 50-60 ரூபா மட்டும் தருவாங்க. நம்மளுக்கான ஃப்ரீயாக கொடுக்குறதுல பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 30 ஆர்டர் இருக்குதுப்பா. 30 ஆர்டர் இருக்குது. 30 ஆர்டருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டருக்கும் 99 வயசாக கிட்ட கொடுக்குறாங்க. நான் எப்படி ஒர்க் பண்ணி சொல்கிறேன். இங்கே பார்த்து ஜஸ்ட்டு கிராப்பிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். கிராப்பிங் கொடுத்தீங்க அப்படின்னா லோட் ஆகும். நம்ம 100% லோட் ஆனதுக்கு அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் அப்படின்னு காட்டும். நீங்கள் வந்து பர்ச்சேஸ் கொடுக்கணும். பர்ச்சேஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எஸ் கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள் மெயின் ஆட்டில் வந்து அந்த 99 வயசை வந்து ஆட் பண்ணி விட்டாங்க. டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து 30 ஆர்டர் இருக்குது. ஃப்ரீயாக கொடுக்குறதுல 30 ஆர்டர் இருக்குது. நீங்கள் 30 ஆர்டர் கிளிக் பண்ணுற மூலயமா வந்து பார்த்திங்க அப்படின்னா 28 அவ்வளோ கிட்ட வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு வந்து 28 கிட்ட ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் இன்வைட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிடுறேன். ஓகே நண்பா, இப்போ பாருங்கள் இன்வைட் பண்ணுறது இப்போ ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இதில் பாருங்கள் உங்களோட லிங்க் இருக்கும், அதுக்கப்புறம் ரெஃபர் கோடு இருக்கும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் லிங்க் மட்டும் கொடுங்க. உங்களோட ரெஃபர் கோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் என்ட்ரு ஆகிடும். ஓகே நண்பா, அதில் லெவல் இன்கம் சொல்லி இருக்குது. அதை எப்படி சொல்லிடுறேன், ஜஸ்ட்டு கீழே பாருங்கள் டீம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுலாம் பார்த்திங்க அப்படின்னா லெவல் இன்கம் மூலமாக வரும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் லெவல் நமக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்தது ஃபஸ்ட் லெவல் தான். ஸோ அதுலேருந்து மூலியமாக தான் நமக்கு வந்து அமௌண்ட்டு வந்து கிரெடிட் ஆகும். ஓகே நண்பா, இப்போ பாருங்கள். ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து மஸ்ட்டு வந்து மிஸ்ஸின் ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கு நண்பா. இப்போ பாருங்கள் ரெண்டாவது மிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னாலே ஒருத்தீங்க அப்படின்னா 50 ரூபா வந்து தராங்க. நீங்கள் ஒரு ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணாலே போதும் 50 ரூபா தருவாங்க. நீங்கள் ஒரு ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணிட்டு இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் ரிசீவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்களே போதும் உங்களுக்கு வந்து அந்த 50 ரூபா ரிசீவ் ஆயிரும். அதே மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா 3 ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணால் 100 ரூபா, 8 ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணால் 250 ரூபா அப்படின்ட்டு இந்த பேஜில் வந்து நீங்கள் வந்து கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கு நண்பா. நீங்கள் ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணணும்னு வச்சிங்கன்னா இப்படி ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கோங்க மக்களே. ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் மறந்துடாதீங்க. நீங்கள் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா மிஷினில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா மக்களே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வேறு என்ன சொல்ல, வித்ரா ஆப்ஷன் இருக்குது, ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன்.
ஸோ வித்ரா ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை இங்கே கீழே இணைக்கிற மாதிரி இருக்கும். இதில் பாருங்கள் பேங்க் நேமு, அக்கௌண்ட் நேமு, ஃபோன் நம்பரு, இமெயில் அட்ரெஸ்ஸு, பேங்க் அக்கௌண்ட் கரெக்ட் என்டர் பண்ணுங்கள். இதில் வந்து பேங்க் நேம் இருக்கும், அதில் வந்து என்ன பேங்க்கோ அது கரெக்ட் என்டர் பண்ணுங்கள். அக்கௌண்ட் நேம்னா உங்கள் நேம் என்டர் பண்ணுங்கள். பேங்க் அக்கௌண்ட்டுனா உங்களோட அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும், வேறு எதையும் என்டர் பண்ணி விட்றாதீங்க, கரெக்டாக என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐஎஃப்எஸ்சி கோடு என்டர் பண்ணிக்கோங்க. யூபிஐ இருந்துச்சுன்னா யூபிஐ கொடுத்துருங்க. யூபிஐ கொடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா மோடிபி அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகே நண்பா, மோடிபி கொடுத்தனாலே பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணிவோம், அதில் வந்து ஆட் ஆயிரும். ஓகே நண்பா, உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா இங்கே கீழே மோடிபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. மோடிபி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் போய் என்டர் பண்ணுங்கள். இதில் என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கீழே பாருங்கள் உங்களோட வித்ரா பாண்டு பாஸ்வேர்டை கரெக்டாக என்டர் பண்ணுங்க, மறந்துடாங்க. ஓகே நண்பா, நீங்கள் வித்ரா பண்ணு அதாவது வந்து நீங்கள் வித்ரா பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்டு கேட்கும், அந்த பாஸ்வேர்டு கரெக்டாக இங்கே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கீழே சேவ் கொடுத்துருங்க. ஓகே நண்பா, நான் சேவ் பண்ணிடுறேன் எல்லா டீட்டெயிலும் கொடுத்து. ஓகே மக்களே, என்னோடய பேங்க் டீட்டெயில்ஸ் இணைச்சிட்டேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரெஃபலுக்கு வந்து 10 ரூபா கிட்ட தராங்க. அந்த 10 ரூபா வந்து எப்படி ஏன் பண்ண சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மினிமம் ரீடிங் பார்த்தீங்க அப்படின்னா 500 ரூபீ இருந்தால் வித்ரா பண்ணிக்கலாம்ப்பா. என்னோட 500 ரூபீன்னு சொல்கிறாங்களே ஆச்சரியப்படாதீங்க. ஏன் அப்படி கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 30 ரூபா கிட்ட வருது. ஓகேபா, நீங்கள் வந்து ஃப்ரீயாக கொடுக்குற அந்த மிஷின் மூலிமா வந்து ஃப்ரீயாக கொடுக்குற 500 ரூபா அந்த மெம்பர்ஷிப் வச்சு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து 30-30 ரூபா கிடைக்குது. 15 நாள் இல்லை 18 தான் கிட்ட வந்து ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா 500 ரூபா கிட்ட வந்துடும். ஸோ 500 ரூபா வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வித்ரா கொடுத்து 500 ரூபா கொடுத்துடுங்க. பார்த்திங்க அப்படின்னா டைம் கொடுத்துருப்பாங்க, அதிலேயே டைம் கொடுத்துருப்பாங்க. காலையில் 9 மணிக்கு 9 மணிலேருந்து நைட் 9 மணிக்குள்ளே இந்த டயத்துக்குள்ளே தான் நீங்கள் வித்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். சாட்டர்டே சண்டே வந்து எப்போவுமே ஒரு ஹாலிடே தான். ஸோ அப்போ வந்து ரிடீம் பண்ணக்கூடாது. ஸோ மஸ்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா 5 ஒர்க்கிங் டேஸ் இருக்குல்ல, அதில் பார்த்திங்க அப்படின்னா காலையில் 9 மணி to நைட் 9 மணி அந்ததுக்குள்ளே வித்ரா பண்ண பாருங்கள். வித்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன் டே ஒர்க்கிங் டேலே வந்துடும். ஸோ மஸ்ட் எல்லாம் எடுத்து யூஸ் பண்ண பாருங்கள். ஓகேவா மக்களே, ஸோ இந்த ஆப் பிடிச்சிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நண்பா. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிக்கோங்க நண்பா. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் டெலிகிராம்ல ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 2 வீடியோ தொடர்ந்து போட போகிறேன். அந்த 2 வீடியோட 2 ஆப் இருக்குது, அந்த 2 ஆப்புமே இது முன்னாடி தெரிஞ்சிடணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ண பாருங்கள். ஓகேவா மக்களே, ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஏன் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோ தேவைப்படுச்சு அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு வீடியோஸில் ஷேர் பண்ண பாருங்கள் மக்களே. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.